மக்கள் தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நலம் வாழ பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த பகுதியில் கணையத்துக்கு தேவையான மூச்சு பயிற்சியை வந்து பார்த்தோம். கபாலபதி எப்படி பண்ணுறதும் பார்த்தோம். ஒரு துவாரம் வழியாக வந்து எப்படி பண்ணுறதும் பார்த்தோம். இரண்டு துவாரங்கள் வழியாக வந்து எப்படி பண்ணுறதும் பார்த்தோம். இதை நீங்கள் வந்து அதிகப்படுத்தி நீங்கள் வந்து செஞ்சுக்கணும். இப்போ இந்த பகுதியில் வந்து நம்ம முத்திரைகளை பற்றி பார்த்துடலாம். என்னென்ன முத்திரைகள் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து ஞான முத்திரை. நம்ம வந்து ஆசனங்களை உட்காரும்போது தியானம் பண்ணும் போதெல்லாம் வந்து இந்த சின் முத்திரைன்னு சொல்லி சொல்லுவேன் இல்லையா, இந்த ஆள்காட்டி விரலையும் கெட்ட விரலையும் வந்து நம்ம மடப்போம். அதே தான் வந்து ஞான முத்திரைன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, புத்தர் வந்து இந்த மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. அந்த இதை வந்து ஞான முத்திரைன்னு சொல்லிட்டு வைக்க போகிறோம். இதில் வந்து அப்படியே உட்காந்துட்டு நீங்கள் எந்த ஆசனால வந்தாலும் உட்காரலாம். நான் இப்போ வந்து வஜ்ராசனத்தில் வந்து உட்காந்துருக்கேன். தலை கழுத்து உடல்லாம் வந்து நீங்கள் வந்து முதுகு தண்டுலாம் வந்து நேராமையாக வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கலாம், சில வினாடிகள் தளர்த்திக்கலாம், மெதுவாக கண்களை திறக்கலாம். இந்த முத்திரைகள் வந்து இப்படி உட்கார்ந்து தான் பண்ணணும், இந்த ஆசனங்களை தான் உட்கார்ந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இது மூச்சு பயிற்சி தான் வந்து ஒரு சில ஆசனங்களில் உட்கார்ந்துட்டு ஆடாமல் அசையாமல் அப்படியே செய்யணும். இப்போ முத்திரைகளை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். இப்போ நேரையின்மை காரணமாக நிறைய பேர் வெளியில் போகிறாங்க, அந்த மாதிரி பஸ்ஸில் எல்லாம் போகிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் போதில் வந்து நீங்கள் இந்த முத்திரைகளை வந்து தாராளமாக செய்யலாம். காலையில் எழுந்தவுடனே நீங்கள் வந்து ஆசனங்களை செஞ்சுட்டு மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு விட்டுட்டு முத்திரைகள் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற போதெல்லாம் இந்த மாதிரி டைம்லலாம் வந்து நீங்கள் முத்திரைகளை வந்து செய்யலாம். தாராளமாக வந்து எப்போ வேணாலும் செய்யலாம். இதை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் பண்ணணும், சாப்பிட்ட அப்புறம் தான் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை. முத்திரைகளை பொறுத்த வரைக்கும் எந்த வந்து வேறுபாடும் கிடையாது. இது அப்படியே வந்து நீங்கள் செய்யலாம். அடுத்த முத்திரைகள் என்னன்னு பார்க்கலாம். பிராண முத்திரை. பிராண முத்திரைனா இந்த மோதிர விரல், சுண்டு விரல், இந்த கட்டவரல், இந்த மூணுத்தையும் வந்து இப்படி சேர்த்து வைக்க போகிறோம். இரண்டு கைகளையுமே வந்து இப்படி வச்சுட்டு போகிறோம். மற்ற எல்லாமே இந்த ரெண்டு விரலும் சேர்த்து வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே திருப்பி வந்து நம்ம மடியில் வச்சிடலாம். கண்களை மூடிக்கலாம், சில வினாடிகள் தளர்த்தி கொள்ளலாம், மெதுவாக கண்களை திறக்கலாம். இப்போ அடுத்த முத்திரை, சமான முத்திரைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சமான முத்திரைனா எல்லாமே சமமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த பேரிலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்போ அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். எல்லா விரலையுமே சேர்த்து இந்த கட்ட விரலோட சேர்த்து வந்து இப்படி வைக்க போகிறோம். இந்த மாதிரி வைக்க போகிறோம். இதுக்கு பேர் தான் சமான முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படியே திருப்பிட்டு வந்து நம்ம வைக்க போகிறோம். சில வினாடிகள் தளர்த்தி கொள்ளலாம், மெதுவாக கண்களை திறக்கலாம். இது வந்து சமான முத்திரை. நம்ம ஒரு மூணு முத்திரையை பார்த்தோம், ஞான முத்திரை பார்த்தோம், பிராண முத்திரை பார்த்தோம், சமான முத்திரை வந்து பார்த்தோம். இதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு சில வினாடிகள் தான் வைக்கிறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சால் தான் பலன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நான் இப்போ இப்படி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் இப்படி எடுத்துட்டேன்னா அதில் வந்து பலன் ஜாஸ்தியாக இருக்காது. இந்த இதில் வந்து நம்ம நேரையின்மை காரணமாக உங்களுக்கு சில வினாடிகள் தான் தரேன். நீங்கள் செய்யும் போது 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த மாதிரி வச்சுட்டு வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம். சரி, இப்போ இது வந்து கணையத்துக்கு வந்து நம்ம என்னென்ன பார்த்தோன்னு வந்து ஒரு சின்னதாக வந்து அப்படியே சொல்லிடுறேன், ரீகால் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். அது உங்களுக்கு அதை பற்றிலாம் வந்து எல்லாமே சொல்லிட்டேன். அது நம்ம என்னென்ன ஆசனங்கள்லாம் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா மண்டுக்காசனம், வக்கராசனம், அதுக்கப்புறம் அர்த்தமச்சேந்திராசனம், பவனமுக்தாசனம், கோமுகாசனம், இதெல்லாம் இந்த ஆசனங்கள்லாம் பார்த்தோம். மூச்சு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா கபாலபதி பார்த்தோம். முத்திரைகளில் இந்த மூணு முத்திரைகளை வந்து பார்த்தோம். இப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்ததில் 5 ஆசனங்கள் சொல்லியிருக்கேன். நிறைய ஆசனங்கள் இருக்குது. அந்த நிறைய ஆசனங்களில் கணையத்துக்கு எது முக்கியமான ஆசனங்கள்னு தான் இந்த எடுத்து கொடுத்தது. இந்த 5 ஆசனம் எடுத்து நான் கொடுத்தேன். இந்த 5 என்னால் செய்ய முடியல, நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 3 ஆசனம் வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்டுக்காசனா, பவன முக்தாசனா, கோமுகாசனா. இந்த 3 ஆசனமாகவே நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். மண்டுக்காசனா நம்ம கை இந்த மாதிரி உட்காந்துட்டு கை இப்படி வச்சுட்டு முன்னாடி குனிஞ்சோம், அதான் மண்டுக்காசனா. கோமுகாசனானா காலை வந்து இப்படி மடக்கி வச்சு கையை வந்து இப்படி வைப்போம், அது கோமுகாசனா. அதுக்கப்புறமேட்டு பவன முக்தாசனா படுத்துட்டு நம்ம ஒரு காலை மடித்து வச்சோம், 2 காலை வந்து மடித்து வச்சோம், இதுதான் பவன முக்தாசனம். இந்த 3 ஆசனமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்யணும். நிறைய தடவை செய்யணும். ஒரு 10 வினாடிகள் கொடுத்துட்டு 2 முறை தான் செஞ்சேன். நீங்கள் நிறைய வினாடிகளை வச்சுட்டு நிறைய தடவை செய்யணும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கணையம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை பற்றி தெரிஞ்சுட்டு இந்த ஆசனங்கள்லாம் நம்ம செய்யணும், இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து எல்லா ஆசனங்கள்லாம் செஞ்சுட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க. மீண்டும் நம்ம அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.